நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோ நேயர்களுடைய ஒரு சிறு சந்தேகங்களுக்கு விளக்கங்களை கொடுத்துடலாம் அப்படின்னு பார்க்குறேன். பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கு வந்து இப்போ அடிக்கடி வீடியோ போடுறதுனால கொஞ்சம் நிறைய சந்தேகங்கள் கேட்க ஆரம்பிக்கிறீங்க. சரி, முதல்ல சின்ன சின்ன வந்து ஒரு இந்த கேள்விகள், அதாவது ஒரு புரியாமை அடிப்படை நிலையில் இருக்கிறதுனால உள்ள புரியாமை நிலைகளுக்கு ஒரு மற்றவர்களுக்கு தெரிந்த கேள்வியாக இருந்தாலும் சிலருக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா, அதனால் சில சில சின்ன சின்ன கேள்விகளுக்கு இப்போ பார்ப்போம். அதாவது கோபாலன் அஸ்பெக்ட் ஆஃப் பிளானட்ஸ் 176 கிரக பார்வையில் கொடுத்துருக்கிறீங்க. கோபாலன் ஐயா வணக்கம். சூரியன் கிரகணம் அடையும் நிலையில் வக்ரத்தை கொடுக்கும் சக்தி உண்டா? சூரியன் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் வந்துதான் மூல முதல் கிரகம். சூரியன் வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க கோபாலன், சூரியன் கிரகணம் அடையும் நிலையில் வக்ரத்தை கொடுக்கும் சக்தி உண்டா? சூரியன் வந்து வலிமை இழந்துடுறாரு, வக்ரத்தை கொடுக்கும் நிலைமை இதில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இதில் ஒன்று புரிஞ்சுக்கங்க, சூரியன் கிரகணம் அடையலை, சூரிய ஒளிதான் கிரகணம் அடைகிறது. ராகு சூரியனை மறைக்கவில்லை. நம்முடைய பூமியின் சந்திரனின் நிழலான ராகு சூரியனை போய் மறைக்கலை, சூரியன் நமக்கு தருகின்ற ஒளியை மறைக்கிறது. இது வந்து அந்த பூமி மைய கோட்பாட்டில் சில நேரங்களில் சூரியனை தூக்கி பூமின்னு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த அமைப்பின்படியும் சூரியனுக்கு 5, 6, 7, 8 ஐந்திலிருந்து 9 இடத்துல வரக்கூடிய அந்த குரு, சனி, செவ்வாய் போன்ற கிரகங்கள், பஞ்சபூத கிரகங்களில் சில கிரகங்கள் வந்து வக்ரமடையும். சூரியனை விட்டு முன்பின் விலகும் பொழுது ஒரு 28 டிகிரி 49 டிகிரியில் புதனும் சுக்கரனும் வக்ரமடையும்ன்றது ஒரு மூல விதி. அந்த விதிக்கும் இந்த விதிக்கும் சம்மந்தமே இல்லை. தவிர சூரியன் கிரகணம் அடையுதுன்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். சூரிய ஒளி பூமிக்கு கிடைப்பதை தடை செய்கிறார் ராகு அப்படிங்கிறது தான் கணக்கு. அதை வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு புரியும் கோபாலன். ஆகவே வக்ர நிலைமைக்கும் சூரியனுடைய கிரகத்திற்கும் சம்பந்தம் இல்லை. சரி, அடுத்து வந்து யார் கேட்டிருக்கிறீங்க, நிறைய பேர் வந்து கொஞ்சம் இந்த இதில் கமெண்ட்டை கொடுக்குறீங்க. ஆனால் இன்னும் ஒன்று சொல்லிடுறேன், ஒரு கேள்வியை ஒரு முறை கொடுங்க, அடுத்து என்னுடைய கவனத்திற்கு வரணுன்றதுனால அடுத்தடுத்து ஒரே கேள்வியை 10 கொடுக்குறீங்கல்ல, அது அப்படி ஒன்றும் பெரிய இதாக இருக்காது. உங்களுடைய கேள்வி பதில் தரத்தக்கமாக கேள்வியான ஒரு அமைப்பாக இருந்தால் கண்டிப்பாக பதில் கொடுப்பேன். சரியா சாட்டன், 196 சனியின் நவம்ச சுபத்துவத்தில் ஏ சுப்பிரமணியன் கொடுத்துருக்கிறீங்க, இவ்வளவு எளிமையாக உங்களால் மட்டுமே விளக்க முடியும் குருவே, ரொம்ப நன்றி, எல்லாம் பரம்பரையுடைய கருணை. சரியா, சரி, அடுத்து அருள் முருகன், சில பேசிக் கேள்விகள் தான், எல்லாத்துக்கும் நான் விடை கொடுத்துருக்கிறேன், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக 155 வீடியோவில் கொடுத்துருக்கிறீங்க. வெனிஸ் தசா பெனிஃபிஷியல், 3, 6, 8, 12 ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற கிரகங்கள் இருக்குமாயின் அந்த கிரகங்கள் மறைவாக இல்லை என்று எடுத்துக்கொள்வதா? இல்லை இல்லை இல்லை, மறையுது. 3, 8 மறையும் கிரகம் மட்டும் மறையும் கிரகம் சுக்கிரன், 6, 12 மறையாத கிரகம், மற்ற அனைத்து கிரகங்களும் 3, 6, 8, 12 மறையத்தான் செய்யும். மறைவு ஸ்தானத்தில் சுபகிரகமாக இருந்தால் சுபத்துவம், என்னுடைய சுபத்துவ பாபத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். எங்கே இருந்தாலும் சுக்கிரனுக்கு மட்டும் 6, 12 இடம் மறைவில்லை, மற்றபடி அனைத்து கிரகங்களும் 3, 6, 8, 12 ஆட்சியாக இருந்தாலும் அந்த வீட்டின் பாவக சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை செய்யும் அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணும். கண்டிப்பாக மறைவாக இல்லைன்னு எடுத்துக்கூடாது. மறைவு ஸ்தானங்கள், அந்த மறைவு ஸ்தானங்கள் என்ன செய்யும்? சுபத்துவ பாபத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் அதை பொருத்தி பார்த்துக்கலாம். சரியா, சரி, அடுத்து சின்ன சின்ன கேள்விகள் தான், ஆங்கிலத்துல நிறைய பேர் கொடுக்குறீங்க, டக்குன்னு ஆங்கிலத்தை வாசிக்க மாட்டேன், சொந்த ஜாதகங்களை கேட்காதீங்க. ஆங்கிலத்துல கொடுக்கறது ஆங்கிலத்துக்கான ஒரு நல்ல கேள்விகளுக நல்ல கேள்விகளை பார்க்கும்போது சொல்றேன். சரியா, சரி, தியாகராஜன் எஸ், 193 கிரகங்களின் பார்வை சேர்க்கை வித்தியாசம். குருஜி வணக்கம், பாப கர்த்தாரி யோகத்தில் மாட்டிக்கொண்ட இயற்கை சுபகிரகம் பாபத்துவம் அடையுமா? பாப கர்த்தாரி யோகத்தில் மாட்டிக்கொண்ட, பாப கர்த்தாரி யோகம், கர்த்தாரி யோகம், பாப கர்த்தாரி யோகம்ன்றது என்ன? சுபகிரகம் மாட்டிக்கிச்சான்னு கேட்குறீங்க. இதுவும் ஒரு வகையில் குறைந்த அளவு பாபத்துவம் தான், அந்த டிகிரியை பொறுத்து. அதாவது தியாகராஜன் இதை வந்து கர்த்தாரி யோகத்திலே சொல்லியிருக்கிறேனே, பாருங்களேன், புது வீடியோவாகவே போட்டிருக்குமே, பாப கர்த்தாரி யோகம். அதாவது ஒரு சுப கிரகம், உதாரணமாக குரு இரண்டு பக்கங்களிலும், குரு வந்து ஒரு இடத்துல இருக்கிறார், கடகத்திலே இருக்கிறாருன்னு வச்சுக்கோமே, சுபத்துவமாக இருக்கிறார், அதி உச்ச நிலையில் இருக்கிறார். ஆயினும் அவர் அங்கே மிதுனத்தில் செவ்வாய்,
சிம்மத்தில் சனி என்று இரண்டு செவ்வாய் சனியோடையோ ராகு கேதுகளோடையோ இரண்டு பக்கமும் ஒரு கத்தரி போல, கர்த்தாரி தான், கத்தரி கிடையாது. பாப கர்த்தாரி யோகம் என்பது என்ன? ஒரு சுபகிரகம் இரண்டு பக்கங்களிலும் பாப கிரகங்களால் சூழப்பட்டிருப்பது தான் பாப கர்த்தாரி யோகம்னு சொல்லப்படுது. தியாகராஜன் என்ன கேட்குறீங்க, பாப கர்த்தாரி யோகத்தில் மாட்டிக்கொண்ட இயற்கை சுபகிரகம் பாபத்துவம் அடையுமா? டிகிரியை பொறுத்து பாபத்துவம் அடையும். பாபத்துவம் தானே, ஒரு சுபகிரகம் பாப கிரகத்தின் பக்கத்து பக்கத்து ராசியில் இருந்தாலும் ஒரே ராசியில் இருக்கும்போது கூடுதல் பாபத்துவத்தை அடையும். இப்போ குரு வந்து மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சனி, கடகத்தில் குரு உச்சம், ஆக இரண்டு பக்கத்திலையும் இரண்டு பாப கிரகங்கள் இருக்கின்றன. இதே செவ்வாயும் சனியும் இங்கேயே இருந்தாங்கன்னா, கடகத்திலே இருந்தாங்கன்னா, அவருடைய உச்ச நிலை குறையத்தான் செய்யும். அவருடைய உச்ச நிலை குறைந்து அவர் டிகிரி, இணையும் டிகிரிக்கு ஏற்றார் போல பாபத்துவத்தை அடைவார். அப்போ டிகிரியை வச்சு தானே நம்ம எல்லாமே சொல்கிறோம். அப்போ ரெண்டு பக்கமும் வந்து இந்த பக்கம் குரு வந்து ஒரு 10 டிகிரியில் இருக்கிறான்னு வச்சுக்குவோம், இந்த பக்கம் 20 டிகிரி கேப் இருக்குது, நல்லா புரியுதான் பாருங்கள். கடகத்தில் குரு உச்சம், கடகத்தில் 10வது டிகிரியில் இருக்கிறார், கடகத்திற்கு பின்பகுதியில் 9 டிகிரி காலியடாக இருக்குது, கடகத்திற்கு முன்பகுதியில் 20 டிகிரி காலியாக இருக்குது. அப்போ இந்த பக்கம் சிம்மத்தில் 5 டிகிரியில் சனி இருக்கிறார், அந்த பக்கம் மிதுனத்தில் 25 டிகிரியில் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அப்போ செவ்வாய்க்கு 15 டிகிரி இடைவெளியும் இவருக்கு 25 டிகிரி இடைவெளியும் இருக்கும் சனிக்கு. அப்போ அந்த டிகிரியின் பொறுத்து, அவருடைய ஒளிவீச்சை பொறுத்து அந்த பாபத்துவம் இருக்கத்தானே செய்யும். இதைத்தான் அந்த பாப கர்த்தாரி யோகம்னு சொல்லுது. நான் இதைத்தான் விவரித்து என்னுடைய அனுபவத்தில் இயற்கை பாபர்களும் இயற்கை சுவர்களும் எவ்வாறு சுபத்துவ பாபத்துவத்தை அடைகிறார்கள் சொல்றேன். ஒரே டிகிரி ஒரே ராசிக்குள்ள ரெண்டு பேரும் வந்துட்டாங்கன்னா, ரெண்டு பேரும் குருவுக்குள்ள 10-15 டிகிரிக்குள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இணையும் தூரத்தை பொறுத்து குரு தன்னுடைய சுப வலிமையை இழந்து பாபத்துவத்தை அடைவார். சரியானதா? ஒரே ராசியில இவங்க இருந்தாங்கன்னா விலகி இருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? குருவை நோக்கி ஒருத்தர் வருகிறார், ஒருத்தர் விலகி போய் கொண்டிருக்கிறார். ஒரு இருள் குருவை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறது, ஒரு இருள் குருவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். இதில் செவ்வாய் வந்து என்னதான் இருளாக இருந்தாலும் குருவுக்கு ஏற்ற இருள், பிடிச்ச நண்பர், அதனால் அவரை விட்டுருவோம். சனியும் ராகுவும் இந்த இடத்துல இருக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த பாவகமும் எப்போது ஒரு வீட்டிற்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் சனியும் ராகுவும் இருந்து அந்த வீடு பாவ கர்த்தாரி யோகத்தை அடைந்திருக்கிறதோ, ஒரு வீடு கடகம்னே வச்சுக்குவோம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கடகம்னே வச்சுக்குவோம், கடகத்திற்கு அந்த பக்கம் மிதுனத்தில் ராகு இருக்கிறார், கடகத்தை விட்டு வெளியே போய்விட்டார். இந்த பக்கம் சனி இருக்கிறார், கடகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இரண்டு இருள் கிரகங்கள் கடகத்தில் இருக்கின்றன. அந்த கடகம் பாபகர்த்தாரி யோகத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. லக்னமாக இருந்தால் அதுக்கப்புறம் அந்த கடகம் அந்த ஜாதகருக்கு எந்த வீடு, 6வது வீடாக இருக்கிறதா? 6வது வீடு பாபகர்த்தாரி யோகத்தில் இருக்கிறது நல்லது தான், இவர் கடன் நோய் எதிரி இல்லைன்னு வச்சுக்க வேண்டியதான். கடக லக்னமாக இருக்கிறாரா? லக்னமே பாப கர்த்தாரி அமைப்பில் இருபெரும் மாபெரும் பாப கிரகங்களோடு பாப ஆதிக்கத்தில் இருக்குது. லக்னத்தில் குரு இருக்கிறாரு, இணையும் டிகிரியை பொறுத்து பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை தியாகராஜன், சிம்பிள். நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ பாபத்துவ தியரியை மட்டும் எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு யாரும் சொல்லலை, நான் கொஞ்சம் ஆய்வு அது இதுன்னு மனசுக்குள்ளே அதை நான் உங்களுக்கு மனசுக்குள்ளே போட்டு உருட்டி போட்டு கொண்டிருந்த ஒரு விஷயத்தை எளிமையாக விளக்குகிறேன். இயற்கை பாப கிரகம் சுபகிரகம் எத்தனை டிகிரியில் இருக்குது? வானத்தில் கோடுகள் எல்லாம் மறந்துடுங்க. 8, 12, 22, 8, 13, 22 ஒரு கணக்கு சொல்கிறேன். 8 டிகிரிக்குள்ளே சனியும் ராகவும் இருந்தால் குரு செத்து போனார்னு அர்த்தம். ரெண்டு பேரும் சேர்ந்து குருவை போட்டு மிதி மிதி மிதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கடக குருவாக இருந்தாலே காலி ஆகிட்டார்னு அர்த்தம். கடக குருவாக இருந்தாலே கடுமையான பாவத்துவம், அவர் இவர்களை சுபத்துவப்படுத்தி விட்டு தான் இதாகிட்டார்னு அர்த்தம். 8 டிகிரிக்குள்ளே கடகத்திலேயே இருந்தால் ஒரு 22 டிகிரி விலகி இருந்தாலும் இணைவு ஓரளவுக்கு இணைவே இல்லை, ஆனால் அந்த வாசனை வீசத்தானே செய்யும். இப்போ சிம்மத்தில் வந்து 2 டிகிரியில் இருக்கிறார், இவர் கடகத்தில் 20 டிகிரியில் இருக்கிறார். சனிக்கும் குருவுக்கும் 12 டிகிரி வித்தியாசத்தில் அந்த பாவத்துவம் அடிக்கும் இல்லையா? சனியை சுபத்துவப்படுத்தி தான் பாவத்துவம் அடைவார் இல்லையா? அங்கே விலகி சென்று விட்ட மிதனத்திற்கு போய்விட்ட ராகு 2 டிகிரியில் இருக்கிறார், குரு 10 டிகிரியில் இருக்கிறார், அங்கேயும் 12 டிகிரி இணைவு வரும் இல்லையா? ஆகவே பாப கர்த்தாரி யோகம் என்பதை கூட நீங்கள் டிகிரி வைஸ் தான் எடுக்கணும். சரியா தியாகராஜன்? சரி. அடுத்து விக்னேஸ்வரன் எல், யோகாதிபதி ராஜயோகாதிபதி, அருமையான விளக்கம் குருஜி. பரிவர்த்தனையாகும் நிலையில் குருவும் புதனும் கேந்திராதிபத்திய தோஷத்தை செய்வார்களா? இல்லை.
பரிவர்த்தனை ஆகும் நிலையில் குருவும் புதனும் கேந்திராதிபத்திய தோஷத்தை செய்வார்களா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. கேந்திராதிபத்திய தோஷம் என்பது கேந்திரத்திற்கு அதிபதியாகின்ற கிரகங்கள் கேந்திர வீட்டிலேயே நிலையாக இருப்பது. பரிவர்த்தனை என்பது ஒரு மாறுபாடான மறைமுகமான ஆட்சி நிலை தானே தவிர நேரடியான ஆட்சி நிலை இல்லை. அருமையான கேள்வி விக்னேஸ்வரன். எந்த ஒரு நிலையிலும் தோஷம் என்பதும் யோகம் என்பதும் நேர்முகமாக இருக்க வேண்டும், மறைமுகமாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு நிலையிலும் யோகம் என்பதும் தோஷம் என்பதும் நேர்முகமாக இருக்க வேண்டும். இந்த கேந்திராதிபதிய தோஷம்ன்றது கேந்திரத்திற்கு அதிபதியாக கூடிய கிரகங்கள் கேந்திரத்திலேயே அதிக சுபத்துவமாக தனித்து அமர்ந்திருப்பது தான். பரிவர்த்தனை நிலையில் அவர்கள் கேந்திராதிபதிய தோஷத்தை ஒரு நாளும் செய்வது இல்லை. சரியா? அடுத்தது 193 கிரகங்களின் பார்வை சேர்க்கை வித்தியாசத்தில் சின்னச்சாமி கேஆர், இது மாதிரி ஒரு 10 கேள்விக்கு பதில் கொடுக்கறது கொஞ்சம் வெல்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சின்னச்சாமி கேஆர், குருஜி வணக்கம், ஒரு சந்தேகம். சந்திரனும் செவ்வாயும் நேருக்கு நேர் பார்வையிடும் நிலையில் சந்திரன் பௌர்ணமி வளர்பிறை சதுர்த்தசி தேய்பிறை பிரதமரை உள்ள நிலைமையில் உள்ளது, அதாவது சந்திரன் பௌர்ணமிக்கு முன் பின் இருக்கும் பொழுது செவ்வாய் சூரியனுடன் அஸ்தமனம் பெறும் நிலையில் இருப்பார். இப்போது கிடைக்கும் சந்திரமங்களா யோகம் முழு அளவில் இருக்குமா? விளக்கவும் இருக்கும். இதுக்கு தான் அந்த அஸ்தமன தோஷத்திற்கான நிவர்த்தி சுபத்துவம்னு சொல்கிறேன். கேள்வியை மறுபடியும் சொல்கிறேன், மற்றவங்களுக்கு புரியாமல் போயிடப்போகுது. பௌர்ணமி நிலையில் சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேராக இருக்கிறாங்க. இங்கே செவ்வாய் சூரியனோடு இருக்கிறார், அஸ்தமனமாகி விட்டார். 15 சேர்ந்து சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனமாகி விட்டார். அப்போது அங்கே சந்திரமங்கல யோகம் இருக்கு இல்லையா? அந்த சந்திரமங்கல யோகம் முழு நிலவாக இருக்குமான்னு கேட்குறீங்க. இதெல்லாம் கட்டம் போட்டு விவரித்தா நல்லாயிருக்கும். சரி, கட்டம் போட்டு விவரித்தா கூட கட்டம் போட்ட முடியுமான்றதை பார்ப்போம். சந்திரனும் சூரியனும் நேருக்கு நேராக இருக்கின்ற நிலைமையில் சூரியனோடு இணைந்திருக்கின்ற செவ்வாய் அஸ்தமனமாகி உள்ள நிலையில் சந்திரமங்கல யோகம் முழுமையாக இருக்குமா அப்படின்னா, இங்கே அஸ்தமன தோஷம் நிவர்த்தி ஆகும். ஏனென்றால் ஒரு முழு ஒளி கிரகம் சந்திரனுடைய பார்வை சந்திர கேந்திர அமைப்புகள் அத்தனைக்கும் நிவர்த்தி, நீச்சத்துக்கே நிவர்த்தி தானே. இதைத்தான் வந்து அஸ்தமன தோஷத்திற்கு சுபத்துவம் ஒரு நிவர்த்தின்னு சொன்னேன். அஸ்தமனம் அடைந்த கிரகத்தை வலிமை பெற்ற குரு சுக்கரன் பார்த்தால் கூட உங்களுக்கு அஸ்தமன தோஷம் விலகும்னு சொன்னேன். அஸ்தமனம் அடைஞ்சாலே சுக்கரன் பார்க்க முடியாது, ஏன்னா சுக்கரன் உங்க பக்கத்துல தானே இருக்கும். எந்த ஒரு அமைப்பிலையுமே வந்து நீச்ச கிரகம் அஸ்தமன தோஷம் இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு குரு சுக்கர சுபத்துவ அமைப்புகள் ஒரு நிவர்த்தி அப்படிங்கிற அமைப்பில் செவ்வாய் இங்கே சந்திரமங்கல யோகத்தை தருகின்ற நிலைமையிலேயே இருப்பார். ஆயினும் முழுமையான சந்திரம எந்த ஒரு யோகமும் முழுமையாக இருக்கணுன்ற அடிப்படையில் செவ்வாயின் அஸ்தமன தோஷம் விலகுமே தவிர சந்திரமங்கல யோகம் சற்று குறையும். எந்த யோகமும் இப்போது சொன்ன மாதிரி அப்பழுக்கற்று இருக்க வேண்டும். 15 விலகி இருக்கிறது நல்லது, அப்பொழுக்கற்று விளக்கு இருக்க வேண்டும். சரியா? சரி, அடுத்து அனிஷ், கன்னிக்கு 2-9 கூடிய சுக்கரன் ஏன் ராஜ யோகாதிபதி இல்லை? விளக்குங்கள் ஐயா. யோகாதிபதி ராஜ யோகாதிபதி, கன்னிக்கு சுக்கரன் ராஜ யோகாதிபதி தான். கன்னிக்கு சுக்கரன் ராஜ யோகாதிபதி தான். நான் அதில் சொல்லாமல் விட்டுட்டேனா? ஏதாவது ஃப்ளோவில் ஏதாவது மறந்துருப்பேங்க, எழுதி வச்சுக்கிட்டு படிக்கிறது இல்லைண்ணா, ஏதாவது விட்டுருப்பேன். ராஜ யோகாதிபதி இல்லையான்னு சொல்லியிருக்க மாட்டேன். சிம்மத்தை பற்றி சொல்லும் போது அதுக்கடுத்து கன்னியை விட்டுட்டு துலாத்துக்கு வந்துட்டனும். அப்போ கன்னிக்கு 2-9 கூடிய சுக்கரன் ராஜ யோகாதிபதி தான். என்னதான் இருந்தாலும் அவர் இயற்கை சுபகிரகம். 2 எங்கே மாரகாதிபதி என்கின்ற தன்மையை கொண்டு வந்தாலும் ஆயினும் அவர் யோகாதிபதி தான். 9 இடத்தோடு தொடர்பு கொண்டிருப்பது மிகப்பெரிய நன்மை. கன்னிக்கு சுக்கரன் ராஜ யோகாதிபதி தான். சரியா? சரி, அடுத்து சதீஷ், யோகாதிபதி ராஜயோகாதிபதியிலே கேட்டிருக்கிறீங்க. சதீஷ், யூ ஹாவ் மென்ஷன்ட் ராகு வில் நாட் ஹாவ் எனி அஸ்பெக்ட் இன் அனதர் வீடியோ. Since it does not have any lights, it just dark planet. But in this video, you have mentioned when Saturn is aspect by Rahu or Mars. In this case, we do need to consider the aspect. Please clarify. Thanks. அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டேனே. ராகுவிற்கு எந்த சூழ்நிலையிலையும் பார்வை கிடையாதுன்னு நான் சொன்னதே கிடையாது. நீங்கள் வேணால் தவறாக புரிஞ்சிருக்கலாம். பார்வைன்னு சொல்லியிருக்க மாட்டேன். இணைவை போய் நீங்கள் பார்வை செயற்கையை போய் பார்வைன்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ராகு கேதுக்களுக்கு இருள் கிரகங்கள், நான் சொன்னது வந்து தெளிவாக எழுதலையே ஆர்டிக்கலே எழுதியிருக்கிறேன். சதீஷ், நான் வந்து ஏற்கனவே ராகு கேதுக்களுக்கு பார்வை இல்லை என்பதை மிக ஆணித்தரமாக அடித்து தெளிவாக சொல்லுகிறேன். அந்த நிலைமையில் வந்து இப்போ வந்து சனியை பார்த்தாம்னு ராஜயோகாதிபதி வீடியோவில் பேசியிருக்கிறதா சொல்கிறீங்க.
அப்படி நான் பேசினதா கவனம் இல்லை, எந்த சேர்க்கையை தான் பார்வையில் ஏதோ வார்த்தை வேணால் தவறாக வந்திருக்கலாம். ராகு கேதுக்களுக்கு எந்த நிலையிலும் பார்வை இல்லவே இல்லை, ஆகவே எந்த ஒரு நிலைமையிலையும் பார்த்துக்க வேண்டாம். சரியா? அடுத்து இந்த நூற்றாண்டின் அதே வீடியோவில் துரை முருகன், அதே வீடியோ கிரகங்களின் பார்வை சேர்க்கை 193rd வீடியோ தான், ஒரே வீடியோவில் தான் இவ்வளோ பேர் உள்ள கமெண்ட்டை தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நூற்றாண்டின் பெரும் ஜோதிடருக்கு வணக்கம். துரை முருகன் எம், நவாம்சத்தில் ஒரு கிரகம் ராசியில் தான் இருக்கும் இடத்திற்கு 6-8 அமைந்தால் பலன் தர இயலாது என்பது உண்மையா? ஆமாம், சில நூல்கள் அப்படி சொல்லப்படுகின்றன, விளக்க நூல்கள், ஆனால் அது உண்மை இல்லை. எடுத்துக்காட்டு, குரு ராசியில் மீனத்தில் அம்சத்தில் துலாமில். ஆமாம், அதாவது ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்கின்ற இடத்திற்கு நவாம்ச கட்டத்தில் சஷ்டாஷ்டகமாக 6-8 மறைஞ்சா என்ன ஒரு விளக்க நூல்களில் சொல்லப்படுதுன்னா, தசையின் முடிவில் அந்த தசை அந்த தசை அந்த கிரகம் கொடுத்த தசையின் பலன்கள் முடிவு நற்பலனற்று போய்விடும், முடிவில் போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நீங்கள் கேட்கின்ற நவாம்ச சஷ்டாஷ்டக அமைப்பு, ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் எந்த நிலையில் இருக்கிறதோ, எந்த வீட்டில், மீனம்ல இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க, குரு அம்சத்தில் குரு துலாத்தில் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அப்போ இந்த அமைப்பில் ராசியில் மீனத்தில் இருக்கின்ற குரு நவாம்சத்தில் அதற்கு 8 வீடான துலாத்தில் இருக்கும்போது சில விளக்க நூல்களில் நவாம்ச சஷ்டாஷ்டகம், அது அது ஒரு விதமான சஷ்டாஷ்டகமாக சொல்லப்பட்டு நற்பலன்களை தராதுன்னு சொல்லப்படுகிறது. ஆயினும் சரி, என்ன பலன்னு நான் சில நூல்களை படிச்சிருக்கிறேன். அந்த குரு தசை தருகின்ற பலன்கள் முடிவில் பலனற்று போய்விடும் சொல்லப்படுகிறது. அப்படிலாம் இல்லை இல்லை, இங்கே என்னுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பு தான் இங்கே பலன் தரும். செவ்வாய் குரு வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார், நல்ல பலனைத்தான் தருவார், அந்த ஆதிபத்திய ரீதியில் கொடுப்பார், அவருடைய தசையுடைய அமைப்புகளும் இருக்கும். ஆகவே நவாம்சத்தில் இது போன்ற அந்த சஷ்டாஷ்டக விஷயங்கள் நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ பாவத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் பலன்கள் துல்லியமாகவே உங்களுக்கு இருக்கும். போக போக பாருங்க, என்னுடைய சுபத்துவ பாவத்துவ தத்துவத்தை நிறைய பேர் தேரியா ஆராய்ச்சி பண்ணி இதுதான் சக்சஸ்னு இதுதான் உண்மைன்றதை நீங்களே நிரூபிக்க போறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து சில கிளாரிட்டியெல்லாம் இன்னும் கொடுக்க தான் போறேன். ஏன்னா எனக்கும் பரம்பொருள் இன்னும் சில விஷயங்களை தெரிய வச்சுக்க தான் இருக்குது. அதையும் நான் வந்து சில ஆர்டிகள் இதாக வீடியோக்களாக வரும்போது நம்முடைய அமைப்புகள் இதாக தான் இருக்கும். அதனால் அந்த நவாம்ச சஷ்டாஷ்டகம் என்பதை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சரியா? அடுத்து யாரோ ஒருத்தர் கொடுத்துருந்தீங்க, பொது வீடியோவும் கொடுத்துருந்தீங்க, முரளிதரன் கேசவன். முரளிதரன் கேசவன் அதே கிரகங்களின் பார்வை சேர்க்கை வித்தியாச வீடியோலேயே முரளிதரன் கேசவன், கிரகங்களின் பிரதிபலிப்பில் அதிகம் உள்ள கிரகம் சுக்கிரன் தான், குரு அல்ல, அறிவியல் படி அதை அல்பிடோ என்ற அளவில் கூறுவர், குரு சூரியனிடமிருந்து வாங்கும் ஒளியை 51% தான் பிரதிபலிக்கும், ஆனால் உஷ்ணம் 2 அதிகம்னு சொல்றீங்கல்ல, இதைத்தான் விஞ்ஞானமும் ஒரு மாதிரியா சொல்லுது. அதாவது நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் ஒரு இதில் சொல்லியிருக்கிறேன், வானியல் விதிகளின்படியே குருவே சூரியனுடைய கதிர்களை 2 பிரதிபலிக்கிறார்னு சொல்லிட்டு, நீங்கள் உஷ்ணத்தை 2 பிரதிபலிக்கிறார்னு சொல்கிறீங்க, ஒளியை 51% தான் பிரதிபலிக்கிறாருன்றீங்க, சுக்கரன் தான் 71% பிரதிபலிக்கிறார்னு சொல்கிறீங்க. ஆகவே இந்த அமைப்பில் நான் சொல்லுகின்ற அந்த அமைப்பில் உஷ்ணத்தை 2 பிரதிபலிக்கிறார்ன்றதை கூட நான் படிச்சிருந்திருக்கலாம். எனக்கு வந்து வானவியலில் ஒரு ஆர்டிக்கலாக நான் இதை படித்தேன், நான் வந்து வானவியல் மேதை கிடையாது. ஒரு வானவியல் அறிஞர் எழுதிய ஒரு கட்டுரையில், ஒரு பிரபஞ்ச பௌதிக விஞ்ஞானி எழுதிய கட்டுரையில் இதை நான் படித்தேன், நான் தான் இதை சொல்கிறேன். அதாவது கிரகங்களின் பிரதிபலிப்பில் அதிகம் உள்ள கிரகம் சுக்கிரன் தான், குரு அல்ல, அறிவியல் படி. சூரிய ஒளியை அதிகம் பிரதிபலிக்கின்ற கிரகம் சுக்கிரன் தான், சயின்ஸ் படி நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஒரு பௌதிக கட்டுரையில் படித்தது, ஒரு பௌதிக விஞ்ஞானி எழுதியது, கிரகங்களின் சூரிய அந்த அமைப்பை 2 பிரதிபலிக்குது, இதை இன்ன வரைக்கும் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுன்றதுனால அதை நான் ஜோதிடத்துக்கு கொண்டு வந்தேன், அவ்வளோதானே தவிர நானாக போய் கண்டுபிடிக்கல. நீங்கள் சொல்வது சரியாக இருக்கலாம், முரளிதரன் கேசவன் நீங்கள் சொல்வது சரியாக இருக்கலாம், ஆயினும் நீங்கள் உஷ்ணம் என்பதை அந்த இடத்துல சொல்கிறீங்க, நான் எழுதிய கட்டுரை, நான் படித்த கட்டுரை தவறாக இருக்கலாம். சரியா? நம்மளும் வந்து படித்து நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணலை, ஜோதிடம்னா நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஆராய்ச்சி பண்ணுவேன். பௌதிக கட்டுரை ஒன்று பார்க்கும்போது அப்போ நம்ம வானவியல் தத்துவமும் ஜோதிட தத்துவமும் ஒன்றாக வருகிறதுன்றதில் நான் இது பண்ணேன், இனிமேல் என்ன நான் திருத்திக்கிறேன், இனிமேல் அந்த கருத்தை நான் போடலை. சரியா? சரி, அடுத்து அதே கிரகங்களின் ஒரே வீடியோவில் கமெண்ட் குமியுது பாருங்க, அதே வீடியோவில் அவி அரவிந்தன் என்ன கொடுத்துருக்கிறீங்க, வணக்கம் குருஜி, பாப கிரகங்கள் சுபத்துவம் அடைந்தால் அவர்களின் பார்வைகள் சுபத்துவமாக இருக்காது என்று சொன்னீர்கள்,
பாவகிரகங்கள் சூட்சமாவடை அடைந்தால் அவர்கள் பார்வைக்கு பலம் உண்டா? பாவகிரகத்துக்கு என்றைக்குமே பார்வை பலம் கிடையாது, அது கெடுக்காமல் இருந்தாலே போகும். பாவகிரகங்கள் சூட்சமாவடை அடைந்தாலும் சுகத்துவம் அடைந்தாலும் அதனுடைய பார்வை கெடுக்காமல் இருக்கும், ஆனால் நன்மைகளை கொடுக்காது. இதை மட்டும் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சுபத்துவம் உள்ள சுப கிரகம் கொடுக்கும், பாவகிரகம் தடுக்கும், கெடுக்காமல் இருந்தாலே போகும். சரியா? அதே இதில் வந்து சண்முகவே நீச்ச கிரகங்கள் பற்றி விளக்கம் வேண்டுமா? சரி, ஒரு தனி வீடியோ போட்டுருவோம். நீச்ச கிரகங்களை பற்றி விளக்கம் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. ஒரு தனி வீடியோ. அதே சண்முகவேல் ஒரு நீச்ச கிரகத்துடன் சனி செவ்வாய் ராகு சேர்ந்தால் என்ன பலன் தசையில் இருக்கும்? சரி, இப்போ இதை வேணா ஒரு இதாக சொல்லிடுறேன். ஒரு நீச்ச சண்முகவேல் அதே வீடியோவில் கிரகங்களின் பார்வை சேர்க்கை வித்தியாசம். ஒரு நீச்ச கிரகத்துடன் சனி செவ்வாய் ராகு சேர்ந்தால் என்ன பலன் தசையில் நடக்கும்? செத்து போயிடுச்சு அந்த கிரகம். சுத்தமாக மூணு ரவுடி பசங்க சேர்ந்து ஒருத்தனை போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிட்டு இருக்கிறாங்க. அவன் யாருன்றதும் உங்கள் அமைப்பு. அதாவது ஒரு நீச்ச கிரகம் சனி செவ்வாய் ராகுவோடு சேர்ந்தது, அந்த கிரகத்துடைய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று அர்த்தம். ஏற்கனவே நீச்சம் என்பது ஒரு பாவத்துவம், கடைநிலை பாவத்துவம்னு சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நீச்ச கிரகம் உங்களுக்கு சனி செவ்வாய் ராகுவோடு சேரும்போது அந்த கிரகத்துடைய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். அதே நேரத்தில் அந்த கிரகம் எந்த கிரகம் உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் தருகின்ற கிரகம்? 6, 8, 12 ஆறாம் அதிபதி நீச்சமாகிறாரா? செத்து போயிட்டாரா? வேலை இல்லைன்னா கூட பரவாயில்ல, தொழில் பண்ணிக்கலாம், கடன் இல்லை, அது இல்லை, இது இல்லை. லக்னாதிபதியே கெட்டு போனாரா? நீச்சமாகி சுத்தம் நீங்களே வாழ இயலாத நபராக இருப்பீர்கள். ஒரு கிரகம் நீச்ச கிரகம், அந்த நீச்ச கிரகம் எதை உங்களுக்கு தருகின்றது அப்படித்தான் நீங்க கணக்கெடுக்கணும். ஒரு பேசிக்கா ஜோதிடத்துக்கு வந்துடுற போது என்னென்ன பலன்கள் நடக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும், ஆதிபத்தியம் என்ன, காரகத்துவம் என்ன. நீச்ச கிரகம் டெட் ஆகி போச்சு, அந்த நீச்ச கிரகம் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா? லக்னாதிபதியானா நீங்களும் டெட் ஆகி போனீங்க. மனதளவில் உடல் அளவில் ஒன்றுமே இல்லை. அந்த கிரகத்தோட தசை நடக்கும்போது சுத்தம், கிளீன் வாஷ் அவுட். அதே ஆறாம் அதிபதி கிரகம் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு, கடன் எதிரி அமைப்புகள் இல்லை, அதே நேரத்தில் ஆறாம் இடத்தின் தொழில் அமைப்புகளும் இல்லை. இது வேலை அமைப்புகளும் தொழில் பண்ண போறீங்க. பத்தாம் இடத்தை பார்த்தோம்ன உடனே பத்தாம் இடம் வலுவாக இருக்கிறதா? நல்ல வேலை, இவர் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு பாவகமும் எந்த ஒரு கிரகமும் நீச்சம் அடையக்கூடாது, பாவகம் பாவத்துவம் அடையக்கூடாது, அனைத்து பாவகங்களும் தேவை அப்படிங்கிற அமைப்பில் குறைந்தபட்ச சுபத்துவ அமைப்புகளிலேயே போகணும். அதற்குத்தான் எல்லா கிரகங்களும் நட்பு நிலைமைக்கு கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். எந்த பாவகமும் மோசமான பாவத்துவத்தை அடையக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒன்று ராகு கேதுகள் எங்கேயாவது போய் உட்காரும் இல்லை? ராகு கேதுக்கள் எங்கே போய் உட்காருதோ அது பாவத்துவம் இல்லையா? அதனால தான் ராகு கேதுக்கள் 6, 12 அச்சில் போய் உட்காரவன் யோகசாலின்னு சொல்கிறேன். 6, 12 இடங்கள் என்ன, அந்த மறைவு ஸ்தானங்களில் போய் உட்காரும்போது கடனற்ற நோயற்ற வாழ்க்கை அமைப்புகளை கொடுப்பார்கள்னு சொல்கிறேன். ஆகவே ஒரு நீச்ச கிரகம் செவ்வாய் சனி ராகுவோடு சேரும்போது தன்னுடைய காரகத்துவத்தை செயல்பாட்டை இழக்க கொடுக்க இயலாத முழுக்க ஒரு தவறான நிலையில் வந்துடுது. அதே நேரத்தில் அந்த நீச்ச கிரகம் உங்களுக்கு யார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கே மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீங்க.